நான் இந்த ஜாதி இந்த சாதி உணர்வோடு செயல்படுகிறவன் கிறிஸ்தவனே அல்ல. ஆண்டவர் இயேசுவை நாம் எப்ப ஏற்றுக்கொண்டோமோ ஜாதிக்கு நான் மரித்தவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார், பரிதானம் பாவம் என்று எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த புஸ்தகத்தை கையில் வைத்திருக்கிறவர்கள் லஞ்சம் வாங்க கூடாது. எனக்கு வரதட்சணை எவ்வளவு தருவீங்கள் என்று கேட்கலாமா? இது ஒரு அருவருப்பான ஒரு பாவம். இந்த அசிங்கமான பாவத்தை இன்னைக்கு விசுவாசிகள் செய்கிறார்களே. தேவனுடைய உள்ளம் துக்கப்பட்டு நிற்கிறது தெரியுமா? ஜீவ புஸ்தகத்தில் காணிக்க கொடுத்து பேர் எழுதப்படவே படாது. நீங்க 10 கோடி கொண்டு வந்து மோகலாசன் கையில கொடுத்தால் கூட நீங்கள் பரலோகத்துக்கு வர முடியாது. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட முடியாது. தயவு செய்து அதை புரிந்து கொள்ளுங்க. கிறிஸ்தவ சமுதாயமே தெரியுமா? இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற அவலங்கள் நமக்கு தெரியுமா? பெண்கள் கதறிக்கொண்டிருக்கிறார்கள், மதுபானம் சாபக்கேடு தமிழ்நாட்டை அழித்துக் கொண்டிருக்கிறது தெரியுமா? என்ன நடக்கிறது இந்த தமிழ்நாட்டில்? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு பக்கம் வேசித்தனை விபச்சாரம் பெருகுகிறது. 5 வயசு பிள்ளை இச்சையாய் பார்க்கிறது. மிருகம் கூட அப்படி நடந்து கொள்ளாது. அந்த அளவிற்கு தீவிரமாக இச்சையின் ஆவி செயல்படுகிறது. யார் காரணம்? பொல்லாத ஆவி, பிசாசனுடைய கிரியை. இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். இதை மாற்ற முழங்காலில் நின்று ஜெபிக்கிற கிறிஸ்தவர்களால் மாத்திரம்தான் முடியும். ஆண்டவர் மாத்திரம்தான் இதை மாற்ற முடியும். அதனாலதான் ஜோமனுங்க ஜோமனுங்க ஜோமனுங்கன்னு நம்ம தேடி தேடி ஆண்டவர் வருகிறார். நாமோ சுயநலமாய் ஜெபித்து கொண்டிருக்கிறோம்.